ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது பள்ளி டி யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளி டி ஜோதிடம் யூடியூப் எங்களால முடிந்த ஜோதிட பதிவுகளை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவுகள் தேவை. கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய இடங்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கறது எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறோம். நன்றி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வர்றோம், எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மனிதனை அரசன் முதல் ஆண்டி வரை துன்பம் அடையாத மனிதர்களே இல்லை. நம்ம நினைக்கலாம் உலக பெரிய பணக்காரர்கள்லாம் இருக்கிறார்களே, உலக பணக்காரர் வரிசையில நமது நாட்டில் உள்ள அம்பானி குடும்பம் கூட இருக்காங்களே அப்படின்னு. எல்லோருக்கும் துன்பங்கள் என்பது உண்டு. துன்பம் இல்லாத மனிதனே வாழ்க்கையில இல்லை. அதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நமக்கு கடவுள் அந்த துன்பம் என்ற ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். இந்த துன்பம் நல்லதா இன்பம் நல்லதா அப்படின்னு கேட்டா, எல்லோரும் சொல்ற விஷயம் என்னன்னா துன்பமே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம், எதனால அப்படி துன்பம் நல்லதுன்னு எப்படியா சொல்ல முடியும்? மனிதன் அவன் படுற பாடு அப்பா அடிச்சு ஒடிச்ச மாதிரி இருக்கே, படக்கூடிய வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லையே, எப்படா நம்ம இதுல இருந்து விடிவு காலம் பெறுவோம், எப்ப நம்ம வெளியில வருவோம் நினைச்சு ஒவ்வொருத்தனும் நொந்து நூலா போயிட்டு இருக்கான். இந்த காலகட்டத்தில் போய் துன்பமே நல்லதுன்னு சொன்னா என்னையா இது அர்த்தம் இல்லாத வேலையா இருக்கு. இப்போ விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம், வாழ்க்கையில் சில விஷயங்கள் எங்களை பக்குவப்படுத்தியது, யாரார் எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது, அதனால் நாங்கள் இந்த விஷயத்தில் இருந்து விடுபட்டோம், இவர்கள் இப்படித்தான் என்பதை தெரிந்து கொண்டோம், துன்பமே எங்களுக்கு இன்பமான வாழ்வுக்கு வழிவிட்டது என்று சொல்லக்கூடிய நண்பர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய நண்பர்கள், விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள், எங்களுக்கு இன்னும் பிரச்சனை தீரல சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் அதிலிருந்து நாங்கள் இன்னும் மீளவில்லை, மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவர்களுக்கும் நிச்சயமாக கூடிய விரைவில் நல்ல ஒரு நிலையை எட்டக்கூடிய அமைப்பை பெற எல்லாம் உள்ள இறைவனை நாம் மனதார வேண்டுகிறோம். நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு காலகட்டத்தில் குந்தி தேவிட்ட போய் கிருஷ்ண பரமாத்மா கேட்டார், உனக்கு என்ன வேணுமோ கேளுமா, எனக்கு துன்பத்தை மட்டுமே கொடுங்கள் என்று சொன்னார். கண்ணன் எதற்காக, ஏன் இன்னும் துன்பத்தை மட்டுமே கொடுங்கள் என்று கேட்கிறாயே? அதனால்தான் அண்ணா, துன்பம் என்பதை தொடர்ச்சியாக எனக்கு கொடுத்ததனால் தான் என்னை பலப்படுத்திக் கொண்டேன், பக்குவப்படுத்திக் கொண்டேன், உங்களை தினந்தோறும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், இன்பம் என்ற ஒரு அதிர்ச்சியை எனக்கு கொடுத்தால், இன்பமாக வாழ்ந்தால் நான் பலவீனப்பட்டு விடுவேன், மனதளவில் பலவீனம் அடைந்து விடுவேன், என்னை பலப்படுத்திக் கொள்ள மாட்டேன். இது உண்மைதான் நண்பர்களே. நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை பக்குவப்படுத்துவதற்கு துன்பம் என்ற ஒரு விஷயம் வராத போது அந்த இன்பத்தை அடையக்கூடிய வழியை நாம் கண்டிப்பாக தேட மாட்டோம், பலகீனமாகி விடுவோம். நல்ல மகிழ்ச்சியை, நல்ல சந்தோஷத்தை, ஆனந்தத்தை அனுபவிக்கிற போது கஷ்டம் என்பது எப்படி வரும் என்று நமக்கு தெரியுமா? திடீரென்று ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அதை சமாளிக்க நம்மால் முடியுமா? அதற்காகத்தான் அப்படி சொன்னார்களோ, நிச்சயமாக இருக்கலாம். துன்பத்தை அனுபவித்ததுல உலகத்துல குந்தி தேவியையும் நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல நாடகமா பார்த்தமே ஹரிச்சந்திரன் தாங்க, மிகப்பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்தவர்கள். இது நீங்க ஹரிச்சந்திரன் நாடகம் பாத்தீங்கன்னா அப்ப கிராமங்கள் முழுவதும் நடக்கும், நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட. இப்ப இருக்கா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது, இப்ப நிறைய இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நடக்கலாம், அதுவும் அரிதாக. அப்ப விடிய விடிய நடக்கும்.
மிகப்பெரிய ஒரு விஷயமா அந்த நாடகங்கள் நடந்தது. அப்ப அரிச்சந்திரன் எப்படி பாத்தீங்களா, ஒரு பொய் கூட சொல்லாமல் வாழ்ந்திருக்கிறார். இப்போ நம்ம சொல் வழக்கத்துல சொல்லுவாங்க, ஆமா இவர் பெரிய அரிச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரர், அரிச்சந்திர வீட்டிலோட அடுத்த வீடு இருக்கிறனால பொய் சொல்லாம இருப்பானா அப்படிங்கிற ஒரு இதுல சொல்லக்கூடிய ஒரு பழமொழிதான் அது. பக்குவம் படுத்திக் கொள்ளுதல், வாழ்க்கையில் நம்மை மெருகேற்றிக் கொள்ளுதல், நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். வாழ்க்கையில துன்பம் என்பது ஒரு மனிதனுக்கு பல வகையில வருது. ஒன்னு வாழ்க்கையால் துன்பம், அல்லது உறவுகளால் துன்பம், அல்லது நாம் செய்த தொழிலால் துன்பம், அல்லது நாம் வாழுகின்ற வாழ்க்கையால் துன்பம், அல்லது நண்பர்களால் துன்பம், அல்லது மனைவியால் துன்பம், எந்த ரூபத்தில் வேணாலும் வரும் இல்லையா. ஒரு மனிதனுக்கு கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு ஏற்பட்ட பிறகு அதற்கு கணக்கு இருக்கிறதா? நாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை, நான் நிறைய அதை தான் நம்ம சொல்லுவோம், ஒரு மனிதன், ஒரு மனைவி, ஒரு கணவன் தன்னை விட்டு இன்னொருவர் மீது அன்பு கொண்டு செல்வதற்கான காரணம் என்ன? அந்த இடத்துல அது கிடைக்கல. ஒரு இடத்துல நம்ம தண்ணி தோன்றோம். திருவள்ளுவர் சொன்னதை போல, தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவுனர். ஒரு இடத்துல போய் தோண்டும் போது அதுல தண்ணி கிடைச்சா மட்டும்தானே அந்த இடத்துல கிணறு வெட்ட முடியும். ஏன்னா இன்னொரு இடத்துல எங்க தண்ணி கிடைக்கதோ அங்கேதானே போய் நம்ம தண்ணி எடுக்க முடியும். அது மாதிரிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பமே வாழ்க்கை என்றிருந்தால் அவன் இன்பத்தை தேடி அலைய வேண்டி இருக்கிறது அல்லவா. அப்ப மனதை பக்குவப்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. வாழ்க்கை என்ற ஒரு வட்டம், நாம் நம்முடைய கர்மா எந்த பலனை அனுபவிக்க வேண்டும் என இருக்கிறதோ அதற்கான துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, துன்பம்ங்கிறது எல்லாருக்கும் வரும், ஆனா வாழ்க்கையே துன்பமா இருக்கலாம் ஐயா, இது என்னையா நியாயம், நாங்கள் மட்டும் எதற்காக இந்த பிறவியில இப்படி பிறந்தோம்? இத நான் நிறைய கண்கூட சொல்லியிருக்கேன். தனக்கே தான் சூனியம் வைத்துக் கொள்வது, இது போன்றவர்கள் தான் விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள். நீங்க வந்து இதெல்லாம் தவறுதலா நினைக்க கூடாது. நீங்க என்ன அப்படின்னா, ஒரு விஷயங்களை தானே இழுத்துக் கொள்வதுதான் ஒரு நட்போ உறவோ நண்பர்களோ ஃப்ரெண்ட்ஷிப்போ, இதையெல்லாம் நாம நமக்கே வளர்த்துக் கொள்வதுதான். அதனால வரக்கூடிய விளைவு தான் இதுதான். இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு அளவா உதவணும். இவங்க விருச்சிக ராசிக்கிட்ட அந்த பழக்கம் இல்ல. அன்பு வைத்தாலும் அளவுக்களை அதிகமான அன்பை வைத்துக் கொள்கிறார்கள், பகைத்தாலும் முழுமையாக பகைத்துக் கொள்கிறார்கள். இது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டா சொல்லுவாங்க, இதுக்கு என்ன சார் காரணம், ஏன் அப்படின்னு கேட்பாங்க. நம்மகிட்ட தான் திரும்பி கேட்பாங்க. காரணம் என்பது என்னன்னா, இந்த எட்டாம் இடம் என்பது கஷ்டத்தை அனுபவிக்கிற போது அன்பை கண்டவுடன் அவங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சியா அப்படியே அந்த பக்கமே சாஞ்சுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இப்படி ஒரு நல்ல ஒரு இடம் நமக்கு கிடைக்குதே அப்படிங்கறதுனால சிலது சரியா தவறா திரும்பவும் அதுல துன்பம் வருமா அப்படிங்கறத யோசிக்காம இன்பத்தை நோக்கி ஒரே சேதா பயணிச்சிருவாங்க. அதன் பிறகு வரக்கூடிய துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. ஒருவரை பதச்சிட்டோம், அவர்களை மன்னிக்கலாம், அல்லது அவர்களோடு திரும்ப அவர்கள் திரும்பி வந்து ஏற்றுக்கொள்ளுகிற போது அவர்களோடு பயணிக்கலாம்னா அதற்கு அவங்களுக்கு மனசே வராது. நான் சொன்னா சொன்னாதான் தூக்கி போட்டேன், இனிமே நீ உன் தயவே தேவையில்லை, போய் சங்காத்தமே வேணாம். இந்த ஒரு சடார் முடிவை எடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நபர்கள். என்ன கேட்கிறாங்க இல்லையா, வந்து நிறைய அசிங்க அவமானங்களை நாங்க பட்டுட்டோம். நான் இதை நிறையவே சொல்லிட்டேன், ஏன்னா நிறைய நபர்கள் நீங்க கேட்பீங்க, நிறைய வீடியோஸ் வந்து நீங்க வந்து விருச்சிகத்தை கொடுத்துருக்கீங்க ஐயா, நிறைய நாங்க பார்த்துட்டோம் உண்மை. ஆனா திரும்ப திரும்ப அதை தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ உங்களை நான் இந்த தலைப்பு எதுக்காக எடுத்தேன்னா, இது வேற ரூட்ல போன தலைப்பு, இது விருச்சிகத்துக்கு தான் பொருத்தமா இருக்கும். நான் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துன்பமே உங்களை பக்குவப்படுத்தி இருக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. எந்த ராசியையும் விட விருச்சிகத்தை நிறைய பக்குவப்படுத்தி இருக்கு. துன்பம் அப்படிங்கிற விஷயம் என்ன, வாழ்க்கையில கஷ்டம் ஒண்ணு பிரிவு, அம்மாவை பிரிவு, அல்லது அம்மா அப்பாவை இழப்பது, அல்லது பொருளாதாரத்தை இழப்பது, அல்லது கணவன் மனைவி பிரிவு, அல்லது கணவனை மனைவி இழப்பது, மனைவியை கணவன் இழப்பது, வேலையை இழப்பது, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகளை வளர்ப்பது, அதன் மூலமாக துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்வது. அப்ப துன்பம் துன்பம் துன்பம். குந்தி தேவிக்கும் அரிச்சந்திரனுக்கும் ஏற்பட்டதான் துன்பம் சொல்றீங்களா, எங்களுக்கும் ஏற்பட்டிருக்கியா அப்படின்னு விருச்சிக ராசி சேர்ந்த நண்பர்கள் கேட்கிறாங்க.
கேக்குறாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு நான் பக்குவம். நீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், குந்தி தேவிக்கு பிறகு அவர் எவ்வளவு பெரிய புகழ் பெற்றார், அர்ச்சந்திர மகாராசாவுடைய அந்த வரலாறு இன்றளவுக்கும் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் கிராமம் கிராமமாக பேசப்படுது, அவருடைய கதையை நாடகமா கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர் பட்ட துன்பம் கொஞ்ச நஞ்ச இல்லைங்க. ஒரு பெரிய ஒரு சகாப்தம் தான் சொல்லணும் அவருடைய வரலாறுகளை. அப்ப அந்த அளவுக்கு ஒரு சகாப்தமான நிலையை அவர்கள் அவ்வளவு துன்பத்தை அடைந்ததால் தான் அவர்கள் பக்குவப்பட்டார்கள். இறைவனே இறங்கி வந்து அவர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு. அப்போ இந்த துன்பம் என்ற ஒரு விஷயம் வர்றதுனாலதான் விருச்சிக ராசியில பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாரும் நாம பக்குவப்படுத்தப்படுகிறோம், பக்குவப்பட்டிருக்கிறோம், சில விஷயங்களை உணர்ந்திருக்கிறோம். துன்பம் இல்லாதவர்களை பாருங்க, ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையில அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சாங்க, அம்மா சம்பாதிச்சு வச்சாங்க, எந்த கஷ்டமும் இல்லாம ஜாலியா வாழ்றாங்க அப்படிங்கிற மட்டும் போய் ஒரு திடீர்னு ஒரு 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 துன்பம் வருது அப்படின்னா அதை சமாளிக்க அவங்களால முடியாது. ஒண்ணு தொகண்டு அழுத்துருவாங்க. பெரிய பெரிய பணக்காரலாம் பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய வசதி வாய்ப்புல டாப் லோட் இருக்கலாம் பாருங்க, தற்கொலை மட்டும் போடுறாங்க. பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, அதை பேஸ் பண்ணி போக முடியல. ஒரு பிரச்சனை, ஒரு மானம், மரியாதை. இப்ப இன்னொரு விஷயம், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோம்டா, நல்லவன்டா சொல்லி வடிவேல் ஒரு கிராமம் சொன்ன மாதிரி, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான் ரொம்ப நல்லவன் சொல்லி ஒரு இது சொல்லுவார். இந்த மாதிரி எவ்வளவு அடியையும், எவ்வளவு அசிங்கங்களையும், எவ்வளவு அவமானங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மன வலிமையை பெற்றவர்கள் தான் என் அன்புக்குரிய விருச்சிக ராசி நண்பர்கள். மன வலிமை அதுதான், அப்பதான் வலிமை பெறும். நாம் அதிகமான துன்பங்களை படுகிற போது, அதிகமான கஷ்டங்களை படுகிற போது, அதிகமான வேதனைகளை அனுபவிக்கிற போது, போதுண்டா சாமி என்னால வாழ முடியாது, என்னை விற்று அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டோம் இல்லையா, அப்போ நாம நம்மை பலமாக பக்குவப்படுத்திக் கொண்டோம். அப்ப இனி எதை வச்சு அடிச்சாலும் நம்மள அசைக்க முடியாது. இரும்ப வச்சு வெட்டுறா, வெட்டினாலும் எனக்கு ஒண்ணும் பண்ண, ஏன்னா இறுகிருச்சு உடம்பு. வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி பலகீனமாக இருந்த உடம்பு பலப்பட்டுருச்சு. அப்ப நான் எதையும் தாங்கு இதயம், எதையும் தாங்கக்கூடிய இதயமாக இருக்கக்கூடிய நீங்க இந்த விருச்சிக ராசியினுடைய ஏழரைச்சனி காலங்கள் முடிந்த பிறகு மிகப்பெரிய சகாப்தமாக வாழக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தராதுன்னு ஏன் பயப்படுறீங்க? நாம பயப்படணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? நிறைய பேருக்கு விருச்சிக ராசியில இந்த பிரச்சனை எப்படி வந்திருக்கு தெரியுமா? திசா புத்தியும் சரியில்லை, ஏழரைச்சனியும் சரியில்லை, மத்தவங்க நல்லா தாங்க இருக்காங்க. நிறைய பேர் நல்லா இருக்கும்னு சொல்லலையே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க கமாண்ட்ல, நல்லா இருக்காங்க சொல்லவே வரல. எப்படின்னா ஏழரை சனி காலம் நடக்குது, கரெக்டா எட்டாம் இடத்துல இருந்துகிட்டு கேது திசையோ புத்தியோ நடக்குது, அவங்களுக்கு தான் சரியான அடி இந்த காலகட்டங்கள்ல. ஏழரை சனி நடக்குது, ஆறாம் இடத்து அதனுடைய திசையும் எட்டாம் இடத்துடைய புத்தியும் ஓடுதுன்னா நிறைய பாத்துட்டேன். அதான் ஏழரை சனி காலங்கள் நடக்குது, அதே காலகட்டத்தில் அவங்களுக்கு மாரகாதிபதி பாதகாதிபதியுடைய திசாபுத்தி நடக்குது. அப்ப இது ஒரு சேர நடக்கிற போது அவர்களுக்கு அடி மேல் அடி, பலமான அடி, பலகீனப்படுத்தப்பட்டார்கள், மன வேதனை பெற்றார்கள், பிரிவுகளை பெற்றார்கள், வருத்தங்களை பெற்றார்கள். அவர்கள் ஓடி ஓடி உழைத்தார்கள், நட்புகளுக்காக, உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக நிறைய செஞ்சாங்க. ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது கடைசியில் தகாத வார்த்தைகளும் தேவையற்ற கெட்ட பெயர்களும். அப்போ இப்ப நம்ம அடி வாங்கி மன வலிமை பெற்றோம், வலுவா இருக்கோம், இனி நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக இந்த காலம் நமக்கு வெற்றியை தரக்கூடிய பொன்னான காலம் நண்பர்களே. ஆகவே இனிமே நமக்கு துன்பம்தான் நம்மை வலிமைப்படுத்தி இருக்கிறது, நம்மை வலுப்படுத்தி இருக்கிறது, நம் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு நல்ல நிலையை, உயர்ந்த நிலையை எடுத்து பயணிப்பதற்கு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறது. அப்ப நிச்சயமா விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாமே தாராளமா சந்தோஷமா நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய திட்டங்களை தீட்டலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய வலிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கான காலத்தை நாம் ஏற்படுத்தலாம். இது இன்றைய தினம் எடுத்த இந்த தலைப்பு வேற ராசிக்கு போட வேண்டியதாக இருந்தது. நான் 12 ராசியையும் பார்த்த பிறகு இது விருச்சிக ராசிக்குத்தான் சரியான பதிவாக இருக்கும் என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் நண்பர்களே.
நிச்சயமாக வாழ்க்கையில் வளம் பெறுவோம், நிறைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுவோம். இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அனைத்து இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ரொம்ப 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 பெருகட்டும் என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன். வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நன்றி.